ஏபிக்குள்ள போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கவங்க யாரு அப்படினு சொன்னா கிரிமினல் குற்றவாளிகள் ஏற்கனவே அங்க இருக்கின்றவர்கள் இது போன்ற ஏராளமானவர்கள் குற்றவாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அருண் மிஸ்ராவினுடைய பெஞ்சுக்கு மட்டும் எப்படி அதானி எப்ப வழக்கு தொடுத்தாலும் எப்படி அது போச்சு அப்படினு ஒரு கேக்குறாரு இதுல ரெண்டு பேர் லாவ அடைஞ்சிருக்காங்க அவங்க வந்து சிறுநீர் கழித்து விட்டு அந்த பெண்ணை தன்னுடைய நாவால் சுத்தம் செய்ய வைத்திருக்கின்றார் அதே போல வந்து கழிப்பறையை தன்னுடைய நாவால் சுத்தம் செய்ய வைத்திருக்கின்றார் ஒவ்வொரு வாரமும் 10000 கோடி ரூபாய் அளவுக்கு அவருடைய சொத்து வளர்ந்தது 2021ல ஒவ்வொரு வாரமும் 6000 கோடி அளவுக்கு அவருடைய சொத்துக்கள் வளர்ந்துன்னு சொன்னா வழக்கு வந்து சிபிசிஐடி விசாரிச்சிட்டு இருக்கு ஆனா அந்த சிபிசிஐடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஒருவேளை வந்து அண்ணாமலைக்கு சாவர் கடற்கார் கரைச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு புல்புல் பறவை கிடைக்கணும் என்னமோ போல் தெரியுது சொல்வதை தெளிந்து சொல் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் உலக பணக்காரர்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்கும் அதானி குறித்த ஒரு செய்தி பரவலாக சென்று கொண்டிருக்கின்றது இது நமது பிரதமர் மோடிக்கு ஒரு இனிமையான செய்தியாக இருக்கலாம் கடந்த 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி அனைவரும் வீடுகளிலே தேசிய கொடி ஏற்றுங்கள் என்று சொன்னார் மோடி அப்படி தங்களுடைய வீடுகளிலே தேசிய கொடியை ஏற்றிய அனைவருக்கும் இது இனிமையான செய்தியா அதானி குவித்திருக்கிற இந்த சொத்து இந்தியர்களின் ரத்தம் என்று தான் சொல்லணும் 2.5 ஆண்டுகளில் 7700 கோடி என்பது 1,55,000 கோடியாக வளர்ந்துருக்குன்னு சொன்னால் இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு மக்களினுடைய ரத்தம் உறிஞ்சப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க வேண்டியிருக்கு ஓரளவுக்கு யாருமே இந்த ரேஸில் போக முடியாது 2022 ஏப்ரலில் பில்கேட்ஸை முந்துறாரு மிக விரைவில் அவர் வந்து 2வது இடத்தில் இருக்கக்கூடிய அமேசான் அதிபரை முந்துறதுக்கான ஒரு ஏற்பாட்டில் இருக்கிறார் நம்ம கோவிட்ல உலகமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்த போது நம்ம பார்த்தோம் அவர் வந்து 2020ல் ஒவ்வொரு வாரமும் 10000 கோடி ரூபாய் அளவுக்கு அவருடைய சொத்து வளர்ந்தது 2021ல் ஒவ்வொரு வாரமும் 6000 கோடி அளவுக்கு அவருடைய சொத்துக்கள் வளருன்னு சொன்னால் இது வந்து ஒரு சாதாரணமான வளர்ச்சி அப்படின்னு வந்து நம்ம இதை வந்து பார்க்க முடியாது இந்திய மக்களுடைய வியர்வை ரத்தம் உறிஞ்சப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ 8 ஆண்டுகள் பிரதமருடைய ஒரு சாதனை பிரதமருடைய 8 ஆண்டுகள் பாஜகவினுடைய ஆட்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல இப்போ அப்போ அதிலிருந்தே கூட நம்ம இதை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம உதாரணமாக பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் அதை வந்து நிச்சயமாக இந்த அதானி வந்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் 3வது இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து கடந்த 8 ஆண்டு கால பாஜகவினுடைய ஆட்சி என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்தியாவில் வந்து பல நிறுவனங்களை வாங்குவதற்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வந்து அவர்களுக்கு கடன்கள் அள்ளி அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கின்றது 2019ல் அதிகளவில் பெருமுதலாளிகளுக்கு வரி சலுகைகள் 1.5 லட்சம் கோடி வந்து வரி சலுகைகளை இந்த மோடி அரசு அளித்திருக்கின்றது அது மட்டும் கிடையாது 2.2 லட்சம் கோடி அவர்கள் வாங்கிய கடன்களை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் அவர்கள் வாங்கிய கடன்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய பட்டினி நாடுகள் வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகள் அதிகமான பட்டினி இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பட்டியலிட்டு பார்த்தா 116 நாடுகளை பட்டியலிட்டதில் இந்தியா வந்து 101வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழை நாடுகள் என்று அறியப்பட்ட நேபாளம் இந்தியாவை விட முன்னேறி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு உலக வரைபடத்தில் மிக சிறிய நாடாக பார்க்கப்படுகிற வங்காளம் நம்மளை விட முன்னாடி இருக்கிறத பார்க்குறோம் இவர்கள் வந்து அதானி அம்பானியை வந்து வளர்க்கிற ஒரு நாடாக எதுக்காக தான் பார்க்குறோம் இன்னொன்று இப்போ பாஜகவை பற்றி பார்க்குற போது அவங்களுடைய அரசியல் பொருளாதார கொள்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் தனிப்பட்ட முறையில் கூட ரொம்ப
ஒரு மாதிரியான ரொம்ப இப்போ ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவரை பற்றி ரொம்ப தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு வர்றதை நம்ம வந்து பார்க்குறோமே. பிஜேபியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர், அவங்க பேர் சீமா பத்ரா. இவங்க வந்து அவர்கள் வீட்டில் வேலைக்கு வந்த ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணை தொடர்ந்து 6 ஆண்டு காலம் வீட்டிலே அடைத்து வைத்து மிக கொடூரமாக வந்து ஒரு கொடுமைப்படுத்தியிருக்கிறார். அவங்க வந்து சிறுநீர் கழித்து விட்டு அந்த பெண்ணை தன்னுடைய நாவால் சுத்தம் செய்ய வைத்திருக்கின்றார். அதே போல வந்து கழிப்பறையை தன்னுடைய நாவால் சுத்தம் செய்ய வைத்திருக்கின்றார். இந்த மாதிரியான மிக கொடூரமான குற்றம் செய்யப்பட்டு இதை வந்து வெளியில் தெரிந்தவுடன் இன்னைக்கு அங்கே ஜார்க்கண்டில் இருக்கிற கராஞ்சி காவல்துறை வந்து அவர்கள் மீது எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதோட கூட வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து வழக்கு பதிவு செய்து இன்னைக்கு வந்து கைது செய்திருக்கிறாங்க. மேகாலயாவுடைய பாஜக தலைவர் பரக், அவரை பற்றி வந்திருக்கூடிய குற்றச்சாட்டு அவர் தன்னுடைய சொந்த இடத்துல 5 சிறுமிகள் உட்பட 23 பெண்களை வைத்து அவர் வந்து ரொம்ப பிரபலமாக பாலியல் தொழில் செய்தார் அப்படின்றது குற்றச்சாட்டு. அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். விவசாயிகள் போராடுகிற போது லக்கிம்பூர் கேரியில் நம்ம வந்து பார்த்தோம், மத்திய அமைச்சருடைய மகன் வந்து ஆசிஸ் மிஸ்ரா காரில் வந்து போராடுகிற மக்கள் மீது கார் ஏற்றி அதில் 2 விவசாயிகள் கொல்லப்பட்டாங்கிறத பார்த்தோம். இதுவரைக்கும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படலை. அதனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுசும் வந்து இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. கத்துவால கூட 8 வயது இஸ்லாமிய சிறுமி மிக கொடூரமான முறையிலே கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கை பொறுத்தளவில், அதாவது குற்றவாளிகளை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபியினுடைய அமைச்சர்கள் தேசிய கொடியோடு நீதிமன்றத்தின் முன்னால் போராடி இருக்கிற அவலம் இந்தியாவில் தான் நடந்தேறியிருக்கு. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக போன காவல்துறை அதிகாரிகளை உள்ள நீதிமன்றத்துக்குள்ளேயே நுழைய விடாமல் நீதிமன்றத்தின் முன்னால் பிஜேபி காரர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் போராட்டம் நடத்தினார்கள் என்ற முக்கியமான ஒரு தகவல் என்பது உள்ளது. இப்போ ஜார்க்கண்டில் என்ன நடந்திருக்கோ இதே மாதிரி தான் வந்து ஊபிலையும் ஒரு எம்எல்ஏவினுடைய வீட்டில் வேலைக்கு இருந்த ஒரு தலித் பெண் மிக கொடூரமாக பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டிருக்கிறார். அதை எதிர்த்து நீதி கேட்ட அவங்களுடைய அப்பா, அதே போல் அவங்க குடும்பத்தார், இவங்கெல்லாம் வந்து லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள். கடைசி வரைக்கும் வந்து எப்படியாவது குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு இருந்தது அந்த வழக்கை பொறுத்தளவில். கடைசியாக ஒரு செய்தி, தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காசி என்ற ஒரு இளைஞன், அவர் வந்து தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரி இளம் பெண்களை ஏமாற்றி காதல் வயப்படுத்தி அவங்கிட்டருந்து நிறைய பணம் பறிக்கிற வேலையை பார்த்துருக்குறான். பல 10-20 பெண்களுக்கு மேலே காவல்துறை கைது செய்தது. இன்னைக்கு பார்த்தா அவனுடைய அப்பா வந்து பிஜேபியில் இணைஞ்சிருக்கிறார். காரணம் என்ன? இந்த குற்றத்திலிருந்தெல்லாம் தப்பிக்கணும். பிஜேபிக்குள்ளே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கவங்க யாரு அப்படின்னு சொன்னால், கிரிமினல் குற்றவாளிகள் ஏற்கனவே அங்கே இருக்கின்றவர்கள், இது போன்ற ஏராளமானவர்கள் குற்றவாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் சொல்கிற இந்த கிரிமினல் குற்றவாளிகளுக்கு பூரா அவங்க வந்து தங்களை ரொம்ப நியாயவான்களாக காட்டிக்கொள்வதற்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள்கள் வந்து பலிகளாகப்படுறாங்க. இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தியை பார்க்குறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏரிகளில் குளங்களில் அந்தந்த ஊரில் உண்மையில் உழைக்கும் மக்கள் வழிபட்ட விநாயகரை மிக அழகாக வந்து நேற்று மாலையே அவங்க வந்து ஜனங்க முடிச்சிட்டாங்க. ஆனால் பாஜக அதை முடிக்காது. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியை அறிவித்து ஆர்கனைஸ் பண்ணி மக்களினுடைய இறை நம்பிக்கையை மிக மோசமான முறையில் அரசியல் செய்யக்கூடிய அவங்களாக இருக்கிறாங்க. சரி, இறை நம்பிக்கை இருக்கிறது சொந்த வாழ்க்கையில் இவங்க நேர்மையாக இருக்காங்களான்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிரிமினல்களுடைய புகலிடமாக இன்றைக்கு வந்து பாஜக மாறி வருவதை நம்ம வந்து பார்க்குறோம். மைக்கேல் பெட்டிக்கு போன அண்ணாமலை ஏன் கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இந்த வழக்கில் கூட இப்போ உயர்நீதிமன்றம் வந்து பெயில் பெட்டிஷன் போட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதாவது அந்த பள்ளியினுடைய தாளாளர், செயலாளர், முதல்வர் உள்ளிட்ட 5 பேர் வந்து பெயில் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. இப்போ நீதிமன்றம் வந்து இதை எப்படி பார்க்கணும்? ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் நீதிமன்றத்தில் போய் எனக்கு பெயில் வேணும் அப்படின்னு பெட்டிஷன் போட்டால் பெயிலை கொடுக்கலாமா அல்லது கொடுக்கக்கூடாதா, என்ன காரணத்துக்காக கொடுக்கக்கூடாது அல்லது கொடுக்கணும் அப்படின்றத வச்சு தான் வந்து அவங்க வந்து பெயில் கொடுக்கணும். அதாவது இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்குது.
ஆனால் அந்த சிபிசிஐடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போதே அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்துடுது. என்ன என்ன முடிவுக்கு வருது? இவங்கெல்லாம் வந்து எந்த தவறு செய்ததற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. நீதிமன்றமே ஒரு உயர் நீதிமன்றமே ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்த மாதிரி இங்கே வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. என்ன பிரச்சனை? நீதிமன்றங்கள் வந்து இவ்வாறு பேச ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏதோ இன்றைக்கு மட்டும் இல்லை, நீ நம்ம மதுரையில் பார்த்தோம். அது தமிழ்நாட்டில் இவ்வாறு பேசுவது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மைக்கேல்பட்டி வழக்கில் இதே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் மைக்கேல்பட்டிங்கிற பேரே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து ஜிஆர் சாமிநாதன் சொன்னதை பார்த்தோம். இப்போ நீதிபதிகளுடைய நீதிமன்றங்களுடைய இது போன்ற நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஆச்சரியமான முறையில் நம்ம வந்து இருக்கிறத பார்க்குறோம். இது ஏதோ நம்ம மட்டும் சொல்லலை, நீங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராக நீண்ட காலம் இருந்த துஷ்யந்த் தவே சமீபத்தில் அவருடைய கட்டுரை ஹிந்து ஆங்கில இந்து பத்திரிகையில் ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த கட்டுரை வந்து உண்மைகளை பேசுது. அந்த கட்டுரையை படித்தா நீதிமன்றங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சுத்தமாக தகர்ந்து போயிடும். அந்த கட்டுரையில் அவர் ஒரு குறிப்பிட்ட நீதிபதியை பற்றி அவர் பேசுகிறார். இன்றைக்கு இந்தியாவினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி அருண் மிஸ்ராவை பற்றி அவர் பேசுகிறார். அருண் மிஸ்ராவை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அருண் மிஸ்ரா உச்சநீதிமன்றத்தில் அவருடைய பெஞ்சுக்கு தான் அதானி குடும்பம் தொடர்பான அதானியினுடைய சொத்துக்கள் தொடர்பான அனைத்து வழக்குகளும் வந்தது அப்படிங்கிறார். இந்த வழக்குகள் எல்லா வழக்குகளிலும் அதானியினுடைய குடும்பம் பல லட்சம் கோடிகளை அவங்க வந்து இழப்பீடாக பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அப்படின்னா அருண் மிஸ்ராவினுடைய பெஞ்சுக்கு மட்டும் எப்படி அதானி எப்போ வழக்கு தொடுத்தாலும் எப்படி அது போச்சு அப்படின்னு அவர் கேட்குறார். இதில் ரெண்டு பேர் லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் துஷ்யந்தவை வந்து உச்சநீதிமன்றத்துடைய அவர் வந்து வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் பேசுகிறார். எனவே மைக்கேல்பட்டி போன்று இது போன்ற செய்திகள் தொடர்ந்து நீதிமன்றத்தினுடைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். மைக்கேல்பட்டியில் வந்து அவ்வளோ பிரச்சனையை பண்ண பிஜேபி தலைவர்கள் ஏன் வந்து இவ்வளோ தமிழகத்தையே உலுக்கிய இந்த ஸ்ரீமதி வழக்கில் வந்து ஏன் வந்து அவங்க வந்து கள்ளக்குறிச்சிக்கு போகலை அப்படின்ற கேள்வி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மக்கள் பூரா எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை வந்து அண்ணாமலைக்கு சாவர் கடைக்காரு கிடைச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு புல்புல் பறவை கிடைக்கல என்னமோ போல் தெரியுது. அப்படி தான் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிற வேண்டியது. இது வந்து கர்நாடக மாநிலத்தில் கடந்த ஒரு 6 மாத காலமாக அந்த புதிய கல்விக் கொள்கையை அமலாக்குவதற்காக அந்த அரசு ரொம்ப வேகம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே நமக்கு தெரியும் பிஜேபி வந்து எப்படி வரலாறுகளை திருப்பியவர்கள் அப்படிங்கிறத பல உதாரணங்கள் மூலமாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இந்த குழு என்பது வரலாற்று பாடத்தை 8ஆம் வகுப்பு வரலாற்று பாடத்தில் வந்து அந்தமான் சிறையில் சாவர்கர் இருந்தபோது அந்த புல்புல் பறவையில் ஏறி அவர் வந்து அவருடைய சொந்த வீட்டுக்கு இடத்துக்கு வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பிரச்சாரத்தை கிளப்பி இருக்கிறாங்க. தாய்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அமெரிக்கா இருக்கிற ஆமாம் வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலேயே இருக்கு. இப்போ அந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி அந்த குழு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதாவது நாங்கள் வந்து ஒரு அழகியலுக்காக தான் இதுக்குள்ளே அப்படி கொண்டு வந்தோம், இலக்கணத்தை வந்து கொண்டு வர்றதுக்காக தான் இந்த பாடத்திட்டத்துக்குள்ளே இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு, வரலாறு என்பது குழந்தைகளுக்கு உண்மையை சொல்லித்தரணும். இந்திய மக்களுடைய மனங்களில் ரொம்ப ஆழமாக பதிய வச்சுருக்காங்க. ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொன்னால் அது வந்து உண்மையாகும் என்பதை போல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு விதமான பிரச்சனைகளை அவங்க சாதிக்க விரும்புகிறாங்க. ஒன்று வந்து அந்த காலத்து காது வளர்த்த பாட்டிகள் கிராமத்தில் கதை சொல்கிற போல், அதாவது வந்து ஒரு கொடூரமான அரக்கனுடைய உயிர் வந்து 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்கே ஒரு பச்சைக்கிளி கொலை பண்ண கொண்டுட்டால் இந்த அரக்கன் செத்து போவார் சொல்கிறது போல், இந்த புல்புல் பறவை கதை கூட இதெல்லாம் இப்போ பாட்டிமார்கள் சொல்கிற போது இந்த அரக்கன் கதையெல்லாம் சொல்கிற போது அந்த சின்ன வயதில் கேட்குற போது, ஓ நம்மளும் கூட வேகமாக போய் எப்படியாவது அந்த கிளியை கொண்டுட்டால் இந்த கொடூரமான அரக்கம் செத்து போயிடுவாரே அப்படின்னா அந்த கதையினுடைய சுவாரஸ்யத்தில் நினைக்காத குழந்தைகள் இங்கே கிடையாது. அதுபோல தான் பள்ளி பருவத்தில் சின்ன குழந்தைகளுடைய மனதில் நீங்கள் வந்து சாவர்கர் குறித்த இந்த கதையை வந்து அவங்க கட்டமைக்கிறாங்க. இது வந்து நிச்சயமாக குழந்தைகளுடைய மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இந்த சாவர்கர் பகிரங்கமாக, அதாவது மன்னிப்பு கோருவதோ வந்து நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் உயிர் அச்சத்தினால் போராட்ட களத்திலிருந்து பின்வாங்குவதோ பலர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி செய்த ஒருவரை வரலாற்றில் வீர புருஷராக நிறுத்துவதை தான் நம்மளால
ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பார்த்து சொல்கிறார், பலமானவர்களே நீங்கள் கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா, நான் போடுற கருணை கடிதத்தை நீங்கள் வந்து பரிசீலிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. கருணை காட்டுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் தன்னை உதவாக்கரன் அவரே சொல்கிறார், இனிமேல் என்னுடைய பெற்றோருடன் போய் சேர்வதை தவிர இந்த உதவாக்கரை பிள்ளைக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நபரை இவர்கள் வந்து வரலாற்றில் வீர புருஷராக நிறுவுவதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியலை. பல நேரங்களில் அவர்கள் அரசின் மீது ஒரு தாக்குதல் வரும்போதோ திசை திருப்புகின்ற வேலையை கடந்த காலத்தில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கொரோனா காலகட்டத்தில் கூட அதாவது மாட்டு சிறுநீரை குடித்தால் கொரோனா சரியாக, அதே மாதிரி வந்து இதில் ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு வந்து சாவர்கர் வந்து புல்புல் பறவையில் ஏறி வந்தார் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. கடந்த 8 ஆண்டு காலமாக இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்ற மோசமான பொருளாதார கொள்கை, அதே போன்று ஏழை எளிய மக்களின் மீது கடுமையான தாக்குதல், ஏழைகளை மேலும் மேலும் உலக ஏழைகளாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதிலும் இந்த மோடி அரசின் மோசமான கொள்கைகளுக்கு எதிராக பிரச்சாரங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று வீடு வீடாக சென்று பல லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து இந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கின்றோம். எனவே இத்தகைய பிரச்சாரம் வெற்றி பெறும், நிச்சயமாக மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.